கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எங்கு எப்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் கணிசமாக வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழையானது நிச்சயமாக அதிகரிக்குங்க. ஏன்னா இப்போ வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல கணிசமாக அதிகமாயிட்டே இருக்கு. ஒரே மே மாதத்துல எப்படி இருக்கிறோமோ அதே போலவே பகல் நேரங்கள்ல வெயில் வந்து கொண்டிருக்கு அப்படின்னும் ஒரு சில பேர் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க. அந்த அளவிற்குல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உயராது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இருந்தது போல நமக்கு வெப்பநிலை நிச்சயமாக உயராது. நமக்கு வந்து ஒரு இயல்பான வெப்பநிலை அப்படிங்கிறதா பதிவாகிட்டு இருக்கு. அந்த உணரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறதா சற்று அதிகரிச்சிருக்கு. இப்போ மிதமான மழையானது சில மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும். ஏற்கனவே இப்போ கடந்த 2 நாட்களாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு பரவலாக ஒரு லேசான மழையும் மிதமான மழையும் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் நமக்கு ஒரு சில பகுதிகள் அதாவது மழை பகுதியாக ஆங்காங்கே மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக பகலில் இருக்கும். பகலில் மழை வந்து எதிர்பார்க்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பகல் நேரங்களில் கண்டிப்பாக மழை வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. காலை மற்றும் பகல் நேரங்கள் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது போல தான் இருக்கும். ஒன்று இரவு நேரங்கள் அப்படிலாம் நள்ளிரவு நேரங்களில் இந்த மிதமான மழையானது கடலோர மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக சில இடங்களில் மட்டும் விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும். மாவட்டம் முழுவதும் கனமழை எப்போது அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு பகுதியாக சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையானது தொடர வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில பகுதிகளில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழை பெய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை சரியாக பெய்யாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கும் மழை தீவிரமாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் உறுதியாக அந்த மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் மிக கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை எச்சரிக்கை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கவே முடியாது. மிதமான மழை பொழிவுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கும் நம்ம வானிலைகள் எதிர்பார்க்க முடியுமே தவிர மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து செப்டம்பர் 20லிருந்து செப்டம்பர் 30க்குள்ளே நமக்கு கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க போது தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு செப்டம்பர் இறுதி வாரங்களில் ஒரு கனமழை அப்படிங்கிறத எதிர்பாருங்க. நிறைய மாவட்டங்களில் மழை நிச்சயம் அதிகரிக்கும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற பகுதிகள், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் சில சமயங்களில் வரும் நாட்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரு மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே. ஆகவே செப்டம்பர் இறுதியில் தான் நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக செப்டம்பர் 20 முதல் 30 தேதிகள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கூடுதலாகவே நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். வங்கக்கடல் பகுதிகளிலும் வரும் நாட்களில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.